மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ந்து நிஃப்டி வந்து மெதுமெதுவாக வந்து ஒரு ஏற்றத்தை பார்த்துட்ருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேற்று ஒரு 6% வரைக்கும் வந்து மெதுவாக ஏறிட்டுருக்கு. 21,500 அப்படிங்கிற அந்த லெவல் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக அது இப்போ காமிச்சிட்ருக்கு. நிச்சயம் அது வந்து 21,700 போகுன்றது டெக்னிக்கல் அனாலிசிஸில் எனக்கு தெரியுது. ஸோ 21,300 அதுக்கு என்ட்ரி பையிங் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 21,000 ஸ்டாப் லாஸ், 21,700 டார்கெட் வருது ஸ்பாட் நிஃப்டிக்கு. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட்லாம் எடுக்கக்கூடாது. ஃப்யூச்சர்ஸ்லேயே கூட நீங்கள் போயிடலாம். ஆப்ஷன்ஸ் போகிறதுக்கு பதிலாக நம்ம ஃப்யூச்சர்ஸில் தான் லெவல் கொடுக்குறோம். அது நீங்கள் வந்து இதை ஸ்பாட்டுக்கு கொடுக்குற லெவலில் ஃப்யூச்சர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பார்த்துட்டு. பட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க்கெலாம் அது உங்களுக்கு தனியாக தான் நீங்கள் பார்க்கணும். அது நீங்கள் தனியாக தான் ஸ்டாப் லாஸ் வச்சாகணும். ட்ரேட் எடுக்கும்போது ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப தவறாகும். ஸோ மணி மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். எல்லா ட்ரேடும் சக்ஸஸ் ஆகாது, அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு பொறுத்த மட்டும் நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் எல்லாம் புக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களால் வந்து ஒரு 50%-60% ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அப்சைடு வந்து கொஞ்சம் லிமிட்டடு தான். ரொம்ப பெருசாலாம் வந்து இங்கேருந்து 7,000-லேருந்து 24,000 வந்த மாதிரி 24,000-லேருந்து 75,000 வந்து அடுத்த ஒரு 3 வருஷத்தில் போயிடுமா அப்படின்னா அந்த மாதிரிலாம் நடக்காது. மேஜிக்லாம் 3 மடங்கு ஏறுறதுலாம் சரிங்களா. ஸோ அது மாதிரி ரொம்பலாம் வந்து அப்சைடு வந்து ஒரு வருஷத்துக்கே ஒரு 12-13% தான் ஏறாத மாதிரி இந்தியா விக்ஸ் காட்டுது. ஸோ ஸ்லோவாக தான் இப்போதைக்கு மார்க்கெட் இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து வர ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு ஸ்விங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். திரும்பி கீழே சப்போர்ட்டில் வளரும்போது நான் சொல்லுவேன், அப்போ நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஸ்விங் ட்ரேடிங் மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கனாவே மார்க்கெட்டில் கொஞ்சம் நல்லா ப்ராஃபிட் வரும். உங்ககிட்ட இருக்க கேபிட்டலில் லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா? ஸோ அதில் பாதி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு மீது லாங் டைம்லேயே வச்சுட்டு அந்த மிச்சிருக்க கேபிட்டல் மார்க்கெட் திருப்பியும் ஒரு கரெக்ஷன் வரும்போது அந்த இடத்துல வாங்கி திருப்பியும் ஒரு 2 மந்த்ஸில் மேலே வந்துட்டு அதை கொடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணுறது ஸ்விங் ட்ரேடிங் சொல்லுவாங்க, ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங். ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கூட நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.